புத்தாண்டு பிறப்பை முன்னிட்டு சென்னையில் உள்ள மதுபான கடைகளில் விற்பனை அமோகமாக நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். கௌதமி, வணக்கம். உலகம் முழுவதும் புத்தாண்டை ஒவ்வொரு விதமாக வரவேற்று வரக்கூடிய சூழ்நிலையிலே சென்னையில் இருக்கக்கூடிய அந்த மதுபான கடைகளில் குடிமகன்கள் கூட்டம் அலைமோதுகின்றது. வரக்கூடிய மதுப்பிரியர்கள் வழக்கமாக வாங்கி செல்வது போல ஒரு பாட்டில் வாங்கி செல்லாமல் ஒவ்வொரு பெட்டி பெட்டி நிறைய வாங்கி செல்லக்கூடிய காட்சியை நம்மால் பார்க்க முடிகின்றது. பல்வேறு வீடுகளிலும் அதே போல அடுக்குமாடி குடியிருப்புகளிலும் மது விருந்துகள் இரவு விடிய விடிய நடைபெறும் என்று அவர்கள் நண்பர்களோடு திட்டமிட்டிருக்கிறார்கள். அதற்கு ஏதுவாக மதுப்பிரியர்கள் மது வாங்கி செல்லக்கூடிய காட்சியை பார்க்க முடிகின்றது. ஒவ்வொரு ஆண்டும் தீபாவளி, பொங்கல், அதே போல புத்தாண்டாக இருந்தால் டாஸ்மாக் விற்பனை அதிகமாக நடைபெறும். இந்த ஆண்டு சுமார் 150 கோடிக்கு விற்பனை நிர்ணயிக்கப்பட்டுள்ள நிலையில் சென்னை முழுவதும் விற்பனை ஜோராக நடைபெற்று வருகிறது. புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.